वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्पराये नमः। ஓன் அதிகரணம் மனோதிகரணம். இந்த மனோதிகரணத்துல மனசானது எதுல சேர்றது? பிராணன்ல சேர்றது. அது லயமா அல்லது வெறும் சேர்க்கையா அப்படின்னு விசாரம் பண்ணிட்டு இது வந்து காரியகாரண பாவம் உண்டு. ஆப்போமய பிராணஹா அன்னமயம் ஹி மன சௌமிய மனஹா அப்படின்ற வாக்கியங்கள் எடுத்துட்டு மனசு பிருத்திவீஸ்வரூபம், பிராணனோ ஜலஸ்வரூபம் அப்ஸ்வரூபம், ஜலத்திலிருந்து தான் இந்த அன்னம் உண்டாச்சு பிருத்திவி, ஆதரனால காரியகாரண பாவம் பிராணன் கிட்டேந்து மனசு உண்டாச்சு, அதனால காரியகாரண பாவம் இருக்கட்டும் பூர்வபக்ஷி சொல்ல. சித்தாந்தியோ அது மாதிரி இல்லை, இங்க வந்து காரியகாரண பாவமே கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா மனசுங்கிறது சாத்விக அகங்காரத்தினால உண்டாச்சு, அது மாதிரி பிராணன்றதோ ஆகாச தத்துவத்திலிருந்து உண்டானது, ஸ்பர்சதன் மாத்திரம் அதிலிருந்து உண்டானது. காரியகாரண பாவமே விருத்தமா இருக்குது, அதனால லயம் இங்க சொல்லக்கூடாது, அதனால வெறும் சேர்க்கை தான் சொல்லணும். தன் மனப்பிராண உத்தரா மனப்பிராணே அப்படின்னு வாக்கியம் இருக்கு. மனசானது பிராணன்ல சேர்கிறது அப்படின்னு தான் இங்க இருக்கு, அதுக்கு அனுகுணமா தான் இங்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேத்தி அதிகரணத்துல சொல்லி முடிச்சோம். இப்போ அத்தியக்ஷாதிகரணம்ன்றது மூணாவது அதிகரணம். இந்த அத்தியக்ஷாதிகரணத்துல இந்த மனசிற்கு இந்திரியங்கள், மனசு, பிராணன், இது மூணு இப்ப சொல்லியாச்சு. இந்த பிராணன் மனசோட சேர்ந்த இந்திரியங்களோட சேர்ந்த பிராணனானது எதுல சேர்றது அப்படின்னு கேள்வி வருது. அங்க என்ன வாக்கியம் இருக்கு? பிராணஹா தேஜசி அப்படின்னு இருக்கு. பிராணனானது தேஜஸ்ல சேர்றது அப்படின்னு தான் இருக்கு. அப்போ பிராணன் தேஜஸ்ல இருக்குன்னு சொன்னா தேஜஸ்ல தான் அது சேரணும் அப்படின்னு பூர்வபக்ஷி ஆட்சேபிக்கிறான். ஏன்னா இது ஸ்ருதி கிரமம், உபனிட சொன்ன வாக்கியம் இது. பிராணனானது தேஜஸ்ர சேர்றது, வாக்கு முதலான இந்திரியங்கள்லாம் மனசுல சேர்ந்தது, மனசு அந்த இந்திரியங்களோட கூட பிராணன்ல சேர்ந்தது, அந்த பிராணனும் இவைகளோட சேர்ந்து தேஜஸ் சப்தத்தினால சொல்லப்படுகிற பூத சூக்மங்கள் அதுல சேர்றது அப்படின்னுட்டு பூர்வபக்ஷி இதை சொல்லி இந்த பிராணன் தேஜஸா இருக்கக்கூடிய பூதம் மகாபூதம் அதுல தான் சேரும் அப்படின்னு அவன் ஆட்சேபம் பண்றான். இல்ல வேதம் சொல்லுது, நீ தான் சொல்ற வேதம் சொல்லுது அப்படியே ஏத்துக்கணும்னு சொன்னியோ, அப்படியே ஏத்துக்கணும்னு சொன்னாக்கா இந்த பிராணனானது தேஜஸை சேர்த்து சேர்றதுன்னு தானே ஒத்துக்கணும், அதை விட்டுட்டு வேற எதிரியா சேர்றதுன்னு சொல்லக்கூடாதுன்னு பூர்வபக்ஷிகளுடைய ஆக்ஷேபம். அதற்கு பதில் சொல்லச்ச இங்க ஸ்ருதியே வேற சில தகவலையும் சொல்றது, அதாவது சில விசேஷங்களை சொல்றது. மனசு வாக்கு இந்திரியங்கள் மீதி இந்திரியங்கள்லாம் மனசுல, மனசானது பிராணன்ல, பிராணன் தேஜஸ்ல வாஸ்து அத மாதிரி இருக்கு. ஆனாலும் ஒரு மூணு விஷயத்தை சொல்றது அது. பிராணன் ஜீவனை அடைகிறது, ரெண்டாவது இந்த ஜீவனானவன் சரீரத்திலிருந்து கிளம்புற சமயத்துல இந்த பிராணன் அவனை தொடர்ந்து போறது, அதே மாதிரி ஜீவனோடையே பிராணன் எப்பொழுதும் நிலைபெற்று இருக்கும், அதனாலதான் பிராணன் போயிடுத்து பிராணன் வந்துருத்து அப்படின்னு சொல்றோம், போன பிராணன் திருப்பி வந்துருத்து, அதாவது ஜீவன் இந்த உடம்புல இருந்து கிளம்பினான்னா பிராணனும் கூட போயிடும், ஜீவன் இல்லை வந்துட்டான் இருந்து இருக்கான்னாக்கா பிராணன் இவங்கிட்ட இருக்கும், அதனால பிராணன் எப்பொழுதும் ஜீவனோட சேர்ந்தே இருக்கும். இப்படி சொன்னது ஒரு கிரமமும் இருக்கு அந்த இடத்துல. ஏன்னா உபநிடத் வாக்கியமே சொல்றது ஏவமேவ இமம் ஆத்மானம் அந்த காலே சர்வே பிராணாக
அதிசமாயந்தி அப்படின்னு வாக்கியம் இருக்கு. இறுதி காலத்துல அந்த காலம் இவனுடைய மரண காலம் முடிகிற காலத்துல சர்வே பிராணாக இமம் ஆத்மானம் அபிசமாமனந்தி, இவ்வாறாகவே இவனையே தொடர்ந்து போறது சென்று அடைகின்றன. அபிசமாயந்தி இவனையே போய் சேர்ந்துடுறது. சர்வே பிராணாகன்னு சொன்னதுனால இந்திரியங்கள் என்ன, பிராணன் என்ன, முக்கிய பிராணன் மனசு எல்லாமே இந்த ஜீவனை தான் அடையிறது அப்படின்னுட்டு இங்க ஸ்பஷ்டமா வாக்கியம் இருக்கு. அதே மாதிரி தமுத்கிராமந்தம் பிராணஹா அணுத்கிராமதி அப்படின்னு வாக்கியம். தம் உத்கிராமந்தம், உத்கிராமன்னா கிளம்புறான், இந்த ஜீவன் கிளம்புற சமயத்துல பிராணனானது முக்கிய பிராணனானது அணு அணுத்கிராமதி தொடர்ந்து அதுவும் போறது. ஜீவனை பின்பற்றியே பிராணன் போறதான், ஜீவன் கலந்தினானே அவன் போறது. ஏற்கனவே அந்த கதை சொல்றோம், இந்திரியங்களுக்குள்ள ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை வந்துடுச்சு, அகம் சிரேயசே விரதமானா நான் தான் வஸ்தி நான் தான் வஸ்தின்னு சண்டை போடுறது. அப்ப பிரஜாபதி சொல்ற, உங்களுக்குள்ள யார் இல்லாட்டா யாராலும் இருக்க முடியாதோ அவதான் உங்களுக்குள்ள வசந்தவா அப்படின்னு சொல்லிடுறார் பிரஜாபதி. அப்ப இதுங்கெல்லாம் அதை மாதிரி பண்ணி பாக்குறது, கொஞ்ச நாள் கண்ணு வேலை செய்யல, காது வேலை செய்யல, மூக்கு வேலை செய்யல, இதை மாதிரி தோல் வேலை செய்யல, ஆனால் கூட எல்லாரும் ஜீவிச்சுன்னு தான் இருக்கா. அதாவது எல்லா காரியங்களும் நடந்துதான் இருக்கு. பிராணன் கிளம்புறது, ஜீவனோட பிராணன் கிளம்புற சமயத்துல எல்லாத்தையும் பிராணன் இழுக்கிறது இழுக்கிறது. ஏன்னா ஜீவன் போச்சா பிராணனும் போறது, இழுக்கிற சமயத்துல போகாதே போகாதே எல்லாம் கெஞ்சிருது, எல்லாம் அந்த மாதிரி கெஞ்சிருது. அது மட்டும் இல்ல, இந்த பிராணனே கேட்கறது ஒரு கேள்வி, கஸ்மின் உத்கிராந்தே உத்கிராந்தோ பவிஷ்யாமி கஸ்மின் வா பிரதிஷ்டிதே பிரதிஷ்டாஸ்யாமி. யார் கிளம்பினாக்கா நானும் கிளம்பிடுவேன், யாரு பிரதிஷ்டிதமா இருந்தாக்கா நானும் பிரதிஷ்டிதமா நிலையா இருப்பேன் அப்படின்னு கேட்கல. இந்த உடம்பை விட்டு எவன் வெளியேறினாள் நானும் வெளியேறி விடுவேன். அது மாதிரி யார் நிலப்பட்டு நினைச்சு நிக்கிறாளோ அப்ப நானும் நினைச்சுட்டு நிற்பேன். அப்ப அந்த யார் அது அப்படின்னு கேட்டாக்கா ஜீவன் கிளம்பிட்டான்னாக்கா ஆத்மா, அப்ப நீயும் கிளம்பிடுவேன். ஆத்மா நிலப்பட்டு இருந்துட்டான்னாக்கா நீயும் நிலப்பட்டு இருப்ப, நிலையா இருப்ப, பிரதிஷ்டிதமா இருப்ப அப்படின்னுட்டு மூணு விதமா சொல்றது அது. அதனால இப்ப என்ன எடுத்து, இந்த அந்த காலத்துல அனைத்து பிராணன்களும் முக்கிய பிராணன் இந்திரியங்கள் மனசு அனைத்துமே எல்லாம் இந்த ஜீவாத்மாவை சேர்ந்துடுறது அடைகிறது. இந்த அடைகிறதுன்றது ரெண்டு விதமானது. ஒன்று பொதுவாக நம்மளாம் இப்போ இந்திரியங்கள்லாம் நம்மளை அடைஞ்சுதான் இருக்கு, கண்ணால் பார்க்குறோம், காதால் கேட்குறோம், சொல்கிறோம், பேசுகிறோம், எல்லாம் தான் இருக்கு. அதனால் புதுசாக அடையணுமான அப்படின்னு அப்படி இல்லை, தன்னுடைய செயலை விட்டுட்டு உபசாந்த தேஜா அப்படின்னு இருக்கு. இவன் இது பண்ண சூடுலாம் குறைஞ்சி போயிடுதுன்னாக்கா எல்லா இந்திரியங்களும் பணிஞ்சு போயிடுது, ஒன்றுமே சக்தி கிடையாது இருக்கு. இந்திரியங்கள்லாம் அப்படியே சமணம் ஆகிடுறது, சாந்தமாயிடுறது, வேலை செய்யறது இல்லை, அந்த மாதிரி அத மாதிரி சொல்றது அது. அது ஒரு வாக்கியம். அது மாதிரி இந்த ஜீவன் கணக்க கிளம்பினான்னாக்க இந்த பிராணனும் கிளம்புறது. தமுத்கிராமந்தம் பிராணோ அணுத்கிராமதி, பிராணம் அணுத்கிராமந்தம் சர்வே பிராண அணுத்கிராமந்தி அப்படின்னு இருக்கு. ஜீவன் கிளம்பினான்னா அவனை தொடர்ந்து இந்த பிராண முக்கிய பிராணனும் கிளம்புறது. முக்கிய பிராணம் கிளம்பிச்சுன்னாக்கா அனைத்து இந்திரியங்களும் அதோடு சேர்ந்து கிளம்பிடுது. அந்த மாதிரி வாக்கியம் இருக்கு. அதனால ஜீவனை அடைதல் அது முக்கிய பிராணனுக்கு இருக்கு சேர்தல். அந்த மாதிரி ஜீவன் கிளம்பினா முக்கிய பிராணனும் கிளம்பும், அதுக்கு உத்கிராந்தியும் இருக்கு இங்க இருந்து கிளம்புதல். அதே மாதிரி ஜீவனோடைய நடச்சு நிக்கிறது, மூணு விஷயம் இங்க சொல்லப்பட்டிருக்கு. இப்படி மூணு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறதுனால இந்த ஜீவன் இருக்கானே அவனை தான் இந்திரியங்கள் மனசு எல்லாத்தோடும் சேர்ந்த பிராணனானது இந்த ஜீவன் கிட்ட தான் சேர்றது அப்படின்னு சித்தாந்தம். உடனே அதுக்கு அவா பதில் கேட்கிறா,
அப்படியானாக்கா பிராண தேஜசி அப்படின்னு தானே இருக்கு, பிராணஹா தேஜசின்னு தானே அங்க இருக்கு. அப்ப தேஜஸ்னாக பூதம் தானே, அதாவது பாஞ்சபௌதிகம் சூக்ம தேகம்னு அர்த்தம், அஞ்சு அதைதான் அர்த்தம் பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி சொன்னாக்கா அப்ப ஸ்ருதி விருத்தம் வந்துடுறதே. வேதத்துல எந்த கிரமம் சொல்றதோ அந்த கிரமத்தை நீ விட்டுட்டேயே, அந்த கிரமத்தை விட்டுட்டு நீ தனியே ஒரு கிரமத்தை சொன்னாக்கா அது கல்பிக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடுறது. அவ கேட்கிறா பூர்வபக்ஷிக்கு. அதற்கு சமாதானம், நீ சொல்றது சரி, நாங்க கற்பிக்கல, ஆனா வேதத்துல பிராண தேஜசின்னு இருக்கு உண்மை. அதாவது வாங் மனசு சம்பத்தியத்தை மனஹா பிராணே பிராண தேஜசி தேஜஸ்பரஸ்யாம் தேவதாயாம் அப்படின்னு தான் இருக்கு. ஆனால் அந்த இடத்துல நாங்க வந்து நடுவுல ஒரு இடத்துல ஒரு இது போடுறோம், ஆத்மாவோட சேர்றதுன்னு சொல்றோம். ஆத்மாவோட சேர்றதுன்னு சொன்னாக்க இது அது கூட எப்படின்னா, இந்த மூணு ஸ்ருதிகளை இப்ப காமிச்சிருக்கோம், அந்த மூணு ஸ்ருதிகளை வச்சுட்டு தான் நாங்க இந்த வார்த்தையை சொல்றோம். நாங்க என்னவோ புதுசா கற்பிச்சல, அந்த மூணு ஸ்ருதிகளும் அந்த மாதிரி சொல்றது. அதாவது எல்லா இதுவும் இந்த ஜீவனை அடைகின்றன, அத மாதிரி ஜீவன் கிளம்பச்ச முக்கிய பிராணனும் சேர்ந்து கிளம்புறது, அதே மாதிரியாகவே ஜீவன் நடைபெற்று இருக்கச்ச முக்கிய பிராணம் நடைபெற்று இருக்கு அப்படின்னு மூணு வாக்கியங்கள். அந்த வாக்கியங்களை இட்டுதான் நாங்க சொல்றோம். அப்படியானா விரோதம் வருமா வராதா? தேஜஸோட சேர்றது அப்படின்ற வாக்கியத்துக்கு விரோதம் வருமா? வராது. ஏன் வராதுன்றதுக்கு ஒரு அழகான உதாரணம் காமிக்கிறார் எம்பெருமானார். யமுனா நதி கங்கையை சேர்றது, யமுனா சாகரம் கச்சதி அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். யமுனா சாகரம் கச்சதின்னு ஒருத்தன் சொன்னான். இன்னொருத்தன் சொன்னா யமுனா கங்காம் கச்சதின்னு ஒன்னொருத்தன் சொன்னான். யமுனை சமுத்திரத்தை அடைகிறது அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். இப்பயோ யமுனை கங்கை அடைகிறதுன்னு ஒன்னு சொன்னான். இப்ப எது தப்பு எது சரி? கங்கை சாகரத்தை அடைகிறது, யமுனை சாகரத்தை அடையிறது சரியா இருக்கு. யமுனை சாகரத்தை அடையிறதுன்னு சொல்லிட்டு யமுனை கங்கை அடையிறதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, யமுனா கங்கையை அடைந்து சேர்ந்து சாகரத்துல அடைகிறது. அது இருக்கே லோகத்துல நேர பார்த்துட்டு இருக்குமே, அந்த மாதிரிதான் இங்க. அதே மாதிரி இங்க அதாவது இந்த பிராணனானது இந்திரியங்களோட சேர்ந்த பிராணனானது ஆத்மாவை அடைந்து ஆத்மாவோட கூட தேஜஸ்ல சேர்றது அப்படின்னு சொன்னாக்கா என்ன விரோதம் வருது? ஏன்னா இந்த ஸ்ருதிகளுக்கும் சார்த்தக்கியம் சொல்லியாச்சு. நீ சொன்ன பிராண தேஜஸின்ற ஸ்ருதிக்கும் சார்த்தக்கியம் சொல்லியாச்சு. ரெண்டும் சரியா போயிடுச்சு, ரெண்டும் சமரசமா போயிடுச்சுனாக்கா அதுல விரோதம் என்ன இருக்க போறது? விரோதமே இருக்காது. அதனால இதையே விட்டுக்கலாம். சங்கராச்சாரியன் பண்ணாக்கா கொஞ்சம் பாடலிபுத்திரம் போறோம் அப்படின்னா பாடலிபுத்திரம் கச்சதி அப்படின்னு சொல்லச்ச ஒருத்தன் சொன்னா சக பாடலிபுத்திரம் கச்சதி, இன்னொருத்தன் சொன்னான் மதுராம் கச்சதி அப்படின்னா. அதுக்கு சமாதானம், அதாவது பாடலிபுத்திரம் போறான்னாக்க பாடலிபுத்திரம்ன்றது இப்ப இருக்கிற பாட்னா, பீகார் தலைநகர் இருக்கு, அது வந்து அதுல பாட்னான்னு பேர், அதுக்கு பாடலிபுத்திரம்னு பேர். பாடலிபுத்திரத்துக்கு ஒருத்தன் போறான்னு சொல்லச்சு, இன்னொருத்தன் சொன்னா மதுராம் கச்சதி பாடலிபுத்திரம் கச்சதின்னு சொன்னான். பாடலிபுத்திரம் கத்தின்னு சொன்னா மதுராம் கத்வா பாடலிபுத்திரம் கச்சதி, மதுரையை அடைந்து பாடலிபுத்திரத்துக்கு அவன் போறான் அப்படின்னு சொன்னா என்ன விரோதம் இருக்கு அப்படின்னு அவர் உதாரணம் காமிச்சார். அவர் உதாரணம் காமிச்சார் பாஷ்யகாரரோ யமுனா சாகரம் கச்சதி, யமுனா கங்காம் கச்சதி அப்படின்னு சொல்லச்ச ரெண்டுமே சரிதானே அப்படின்னு இந்த உதாரணத்தை காமிச்சார். எதுக்கு இந்த உதாரணம் காமிக்கணும்? சங்கராச்சாரம் சொன்னதையே சொல்லிட்டு போலாமே அப்படின்னு கேள்வி கேட்டு சிவபிரகாசிகாச்சார் சொல்ற அது வாஸ்தவம் தான். அங்க என்ன திருவுள்ளம் அப்படின்னாக்க இந்த மதுரையோ மதுரையோ பாடலிபுத்திரமோ நகரா எதுவும் போகாது, அதாவது அந்தந்த ஸ்தலத்துல நிற்கும் நகரம்ன்றது. இவன் உண்டிதான் போறான் அப்படின்னு வரும், போறவன் உண்டிதான். ஆனா இங்க எப்படி தெரியுமோ, மனசும் போறது
இந்திரியங்களும் போறது, பிராணனும் போறது, ஆத்மாவும் போறான், எல்லாமே போற. இவா ஜீவன் முக்தி வாழ்ந்து சொல்றதுனால இந்த உடம்புல இருந்துட்டே எல்லாம் அனுபவிக்கிறான்னா அவன் திருடுவாத அந்த மாதிரி வரக்கூடாதான். அது வரக்கூடாதுன்றதுக்கோசரம் என்ன பண்ணிட்டா அப்படின்னாக்கா, பாஷ்யக்காரர் யமுனையும் செல்கிறது, கங்கையும் செல்கிறது, சாகரத்தோடு சேர்ந்து சொல்றது அப்படின்னு சொன்னாக்கா இந்த சித்தாந்தம் சரியா போகும். பிராணனும் போறது, பிராணா கச்சதி, மனஹ கச்சதி, இந்திரியான கச்சந்தி, ஆத்மாபி கச்சதி, சர்வே கச்சந்தி அப்படின்னு எல்லாம் அழகா முடியும். அதனால பாஷ்யக்காரர் என்ன பண்ணிட்டாருனாக்கா இதை மாதிரி சாய்ச்சுட்டார் அப்படின்னு சிவப்பிரகாசிகரம் சொல்லி முடிச்சார். ஆக என்னாச்சு, இப்போ பிராணஹா தேஜசி அப்படிங்கிற ஒரு வாக்கியம் இருக்கு. பிராணஹா தேஜசின்ற வாக்கியத்தை வச்சுட்டு அத வந்து இது வெறும் தேஜஸ் தான் அடையிறது இந்த முக்கிய பிராணன் இந்திரியங்கள் அப்படின்னு பூர்வபக்ஷனுடைய ஆட்சேபம் வந்தது. சித்தாந்தியோ அத மாதிரி கிடையாது, எதுவுமே அந்த மாதிரி இல்லை. இந்த பிராணன் இந்திரியங்களோட கூடியதான் பிராணன் ஜீவனோட சேர்றது, ஜீவனோட சேர்ந்து அதன் பிறகு இதுல போய் சேர்றது தேஜஸ் முதலான பூதங்களோட, அப்படிதான் இங்க வச்சுக்கணும் அப்படின்னு சித்தாந்தம் சாதிக்கிறார். அத இந்த ஸ்லோகத்தினால இது சுவாமி வந்து சாய்க்கிறார். இப்போ அது ஸ்லோகத்தை சேர்க்கலாம், ரொம்ப சின்ன அதிகாரமே இதெல்லாம், அதனால சாதாரணமாக முடிஞ்சிருது. அது பாருங்க, தேஜஸ்ய பிராணசைகாத சாட்சஹ ததனு நிவிஷதே தேஜசித்தம் ஸ்ருதத்வாத் மத்யேன்ய பிராப்தி க்ளப்தௌ ஸ்ருதிஹதிரிதி சேத் ந ஆத்மயோகஸ்ய சோக்தே பிராணஸ்ய ஸ்வாப்த ஜீவே மிளதி நிஜதனோ உத்ருதைஹி பூத சூக்ஷ்மைஹி தேஜ பிராப்திஷ்ட கங்கா நிபதித யமுனா சாகர பிராப்திவஸ்யாத். இது ஸ்லோகம். பிராணஹா இந்த முக்கிய பிராணம், அது எப்படிப்பட்டது? சைகாதச அக்ஷ 11 இந்திரியங்கள், வாகதிகரணத்தில் சொல்லப்பட்ட 10 இந்திரியங்கள், மனோதிகரணத்தில் சொல்லப்பட்ட மனசு, இது சேர்ந்து 11 இந்திரியங்கள். அந்த 11 இந்திரியங்களோட கூடின பிராணஹா முக்கிய பிராணன் ஆனது ததனு நிமிஷத்தை எங்க தேஜசி தொடர்ந்து தேஜஸ்ல சேர்றது, தேஜஸ்ல தான் சேர்றது. நீ சொல்ற மாதிரி ஆத்மாவோட இல்லை அப்படின்னு ஆக்ஷேபிக்கிறான் பூர்வபக்ஷி. ஏன் இத்தம் ஸ்ருதத்வா என பிராணஸ்தேஜசி அப்படின்னு ஸ்ருதி இருக்கு. அதனால அந்த ஸ்ருதி இருக்கிறதுனால ஸ்ருதிக்கிரமத்தை அனுசரிக்கணும். ஸ்ருதிக்கிரமத்தை அனுசரிச்சாதான் உபநிடத்து எந்த கிரமத்துல போறதோ வேதம், அந்த கிரமத்தை அனுசரிக்கணும். அந்த கிரமம் தான் பிரதானமான கிரமம். ஏன்னா மீமாம்சகா விசாரம் பண்ணிருக்கா, ஒரு காரியம் பண்ணிச்ச கிரமம் என்ன அப்படின்னு சொல்லிச்சு 6 கிரமம் சொல்றார். 6 கிரமத்துல ஸ்ருதி கிரமமும் முக்கியம், அதுதான் முதல் கிரமம். ஸ்ருதி கிரமம்னா உபநிடத்து சொல்லி கொடுக்கும், ஸ்நாத்வா பும்பே அப்படின்னு சொன்னேன். ஸ்நாத்வா பும்பேன்னா என்ன அர்த்தம்? குளிச்சுட்டு சாப்பிடுறான். இப்ப கிரமம் குளிச்சுட்ட உடனே சாப்பிடுறான்னு அர்த்தம். அதனால இப்ப குளிச்சுட்ட உடனே சாப்பிடுறதுன்றது இந்த ஸ்வா ஸ்நாத்வா அப்படின்னு இருக்கு பாருங்க, ஸ்நாத்வான்னு துவா பிரத்யம். இந்த துவா பிரத்யம் வந்ததுன்னா இது பூர்வ காலம், முதல்ல ஸ்நானம் அதுக்கப்புறம்தான் போஜனம். இது ஸ்ருதி கிரமம், வேதம் கிருத்வா வேதிம் கரோதி அப்படின்னு வேத வாக்கியம். வேதம்னாக்க தர்ப்பம் முஷ்டி, ஒரு தர்ப்பம் ஒரு முஷ்டி எடுத்துக்கணும். அதன் பிறகு வேதியும் கரோதி, வேதினாக்க அந்த யாக வேதிக்கா இப்படி தோண்டி வச்சிருப்பா, அந்த இடத்துல யாக வேதிக்கா இன்னும் பார்த்துருப்பீங்க யாகம் நடக்கிற இடத்துல, அந்த யாக வேதிக்கைக்கு வேதின்னு பேர். அது முதல்ல தர்மமுட்டியை கிரகிச்சுட்டு அதன் பிறகுதான் யாக வேதிக்கையை பண்ணணும் அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. வேதம் கிருத்வா அது கிரமம், இதுக்கு ஸ்ருதி கிரமம் இதுக்கு பேரு. இந்த ஸ்ருதி கிரமம் இருக்கே இது பிரதானமானது, அதனால இந்த கிரமத்துலதான் போகணும். ஸ்நாப்ஸ்வா குங்கேன்ற மாதிரி
அப்படின்னு பூர்வபக்ஷனுடைய அபிப்பிராயம். தேஜசி என இத்தம் சுருதத்வா இவ்வாறு சொல்லியிருக்கு. அப்படி இருக்கச்ச மத்திய அந்ய பிராப்தி கொடுத்தவ் நடுவுல இந்த பிராணன் ஏகாதச இந்திரியங்களோடு கூடின பிராணன் தேஜஸ், இது நடுவுல அந்ய பிராப்தி கொடுத்தவ் இன்னொன்னு போய் அடையாது அப்படின்னு நீ கல்பிச்சியானாக்க, கிளத்தவ் கல்பித்தாயில் நீ கல்பிச்சேனாக்க, அப்போ ஸ்ருதிஹதிஹி ஸ்ருதி கிரமம் இருக்கே வேதம் சொல்ற ஒரு கிரமம் இருக்கு பாருங்கோ, அது ஹதி அது நஷ்டமா போயிடும், அதாவது அப்பிரமாணமா போயிடும், வியர்த்தமா போயிடும். இது சே இத மாதிரி நீ சொன்னியாக்கான அது தப்பு. என்ன ஆத்மயோகச உக்தேஹே, ஆத்மாவோட சேரணும் சொல்லப்பட்டிருக்கு. இங்க வந்து ரெண்டு விதமா பார்க்கணும், பிராணன் தேஜஸ்ல சேர்றதுன்னு சொல்றது, ஆனால் ஆத்மாவில சேர்றது சேரல அப்படின்றத பத்தி ஏதாவது ஒண்ணு இருக்கும் அங்க? ரெண்டுமே இல்லை. ஆத்மாவில சேர்றது சேரலைன்றத பத்தி எதுவுமே சொல்லல அங்க. அங்க சொன்னது என்னன்னாக்க, தேஜஸ்ல சேர்றது அப்படின்ற ஒரு வாக்கியம் தான் இருக்கு, பிராண தேஜசி அப்படின்னு இருக்கு. அப்படி இருக்குச்ச வேற எதுவுமே சேரக்கூடாதுன்னு எப்படி சொல்லலாம்? ஏன்னா இன்னொரு வாக்கியத்துல இருக்கு, இந்த ஆத்மாவை சென்றடைகின்றன சர்வே பிராணாக அபிசமாயந்தி, இமம் ஆத்மானம் அந்த காலே சர்வே பிராணாக அபிசமாயந்தி, இந்த ஆத்மாவை அந்த காலே மரண காலத்துல சர்வே பிராணாக அனைத்து இந்திரியங்கள் மகா முக்கிய பிராணன் எல்லாமே அபிசமாயந்தி சென்றடைகின்றன அப்படின்னு அங்க இருக்கே அப்படின்னு இருக்கிறதுனால அந்த வாக்கியத்துல ஆத்ம யோகம் சொல்றது போய் ஆத்மாவோட சேர்க்கை அது சொல்றக்கே அதுவும் இருக்குதே, அது இருக்கச்ச எப்படி விட முடியும்? இங்க வந்து பிராணஸ்தேஜஸின் இடத்துல அது இருக்கு, பிராணம் தேஜஸ் சேர்றதுன்னு இருக்கு, அதுக்கோசரம் ஆத்மாவோட சேர்க்கையை அங்க நிஷேதம் பண்ணல. இன்னொரு ஸ்ருதியில ஆத்மாவோட சேர்க்கையை சொல்லியிருக்கு, ரெண்டுமே இருக்கு, நிஷேதமும் பண்ணலை சேர்க்கையும் சொல்லியிருக்கு. அதனால ஆத்மயோக சிச்ச உத்தி. அது மட்டும் இல்ல, பிராணசிய இந்த முக்கிய பிராணம் இருக்குதே அதுக்கு ஸ்வ ஆப்த ஜீவே மிளத்தி, தன்னால அடையப்பட்ட ஜீவன் ஸ்வத்தை, தன்னால அடையப்பட்ட பிராணனால அடையப்பட்ட ஜீவன், அந்த ஜீவனோட சேரச்ச அவன் என்ன பண்றான் அப்படின்னாக்க, மிளத்தின்னு சேரச்ச நிஜத்தனோகோ தன்னுடைய உடம்பு, அதிலிருந்து எடுக்கப்பட்ட உத்ருதை அவனுடைய உடம்பு ஸ்தூல தேகம், அந்த ஸ்தூல தேகத்திலிருந்து தான் சூக்ம தேகம் உண்டாகிறது. இப்ப இவன் ஜீவன் இங்கேருந்து கிளம்புறான், கிளம்புற சமயத்துல சூக்ம தேகத்தோடு தான் போறான்னுட்டு நம்ம மூணாம் அத்தியாயம் முதல் பாதத்துல முதல் அதிகரணம் பதந்தர பிரதிபத்தி அதிகரணம் அந்த அதிகரணத்துல நாம சேவிச்சிருக்கோம். அதனால இங்க வந்து சூக்ம தேகத்தோடு தான் இவன் போறான் அப்படின்னு நாம ஏற்கனவே அதை சேவிச்சிருக்கோம். அதனால சூக்ம தேகத்தோட இவன் போறான்னு வச்சுக்கோங்களேன், அப்ப சூக்ம தேகம் இவன் எங்கேருந்து எடுக்கப்பட்டது? ஸ்தூல தேகத்திலிருந்து தான். ஸ்தூல தேகம் போயிடுறது, அதை நம்ம எரிச்சுடுறோம், ஆனாலும் அதிலிருந்து சூக்ம தேகத்தை எடுத்து அவன் கிளம்பிடுறான். அது சொல்றேன், நிஜ தனோகோ நிஜன தன்னுடைய தனோகோ உடம்பு, அந்த உடம்பிலிருந்து அதிலிருந்து உத்ரு தைகி அஞ்சு அஞ்சாம் வேற்றும் அவனுடைய உடம்பிலிருந்து உத்ருதைகி எடுக்கப்பட்டது. என்னது? பூத சூக்மைகி, பூதங்களுடைய சூக்ம அம்சங்கள். இது வேணுமான்னு கேட்டா அதை ஏற்கனவே சொல்லியாச்சு அதெல்லாம். ஏன்னா இங்கேருந்து அவன் போக போறான், போற சமயத்துல அர்ச்சிராதி கதியில போனாக்கா அந்த அர்ச்சிராதி மார்க்கத்தில் இருக்கக்கூடிய தேவதைகள் இருக்காள் ஆதிவாகி காள், அவள்லாம் இவர்கிட்ட பேச போறாள், அந்த சம்வாதம்லாம் அங்க சொல்லப்பட்டிருக்கு கௌஷேதிக உபநிடத்திலாம். அந்த பேசலாம் பேசணுமே, இவன் நடந்து போனமே, அதுக்கெல்லாம் பூத சூக்மங்கள் தேவை. அதனால இந்த பூத சூக்மம் இருக்கு அங்க, அதனால உத்ருதைகி பூத சூக்மைகி. அதே மாதிரி பித்ரயானத்துல போறான் அவன், தூமயானத்துல அதாவது சொர்க்கத்தை அனுபவிக்கிறதுக்கு, அவனுக்கும் அங்க அந்த காரியம் உண்டு. அதனால பூத சூக்மங்கள் எடுத்துட்டு தான் அவன் போறான். இது இவா ரெண்டு பேருக்குமே சமானம், அதாவது பிரம்ம வித்து என்ன அப்ரம்ம வித்து என்ன இவா ரெண்டு பேருக்குமே இது பொதுவானது தான். இது
அதனால நிஜத்தமோ உத்ரதைஹி பூத சூக்மைஹி இவன் வந்து போறான், இப்படி சேர்றான் இவன். அப்படியானாக்கா பிராணஸ்தேஜஸின் இந்த வாக்கியம் இருக்கு, அதுக்கு விரோதம் வந்துடுமே. ஏன்னா அது வந்து இந்த கிரமம் போயிடுமே, நாங்க சொன்னமே வேதத்துல சொல்லப்பட்ட கிரமம் போயிடும். ஸ்நாப்தா புங்கேன்னு சொன்னான், அப்ப ஸ்நானம் பண்ணிட்டு போஜனம் பண்றான்னு சொன்னமே, அப்ப அது கிரமம் போயிடுமே அப்படின்னா வைதிகாரத்தனமா கேட்கக்கூடாது. ஸ்நாப்தா புங்கேன்னு நீ சொன்ன உண்மை, அப்ப ஸ்நானம் பண்ணிட்டு வந்தவனையும் சாப்பிடுவான் அவன், நடுவில் எந்த காரியம் கிடையாது அவனுக்கு. அவன் வஸ்திரத்தை தரிச்சுக்கணும், அதன் மாதிரி நடிச்சிட்டுக்கணும், அதன் மாதிரி சந்தியாவனம் தியானம் பண்ணணும், ஆராதனை பண்ணணும், எத்தனையோ ஒண்ணுமே வேண்டாம், எதுவுமே பண்றதில்லை. துராத்மா நாஸ்திகனாவே இருந்துட்டு போட்டுமே, குளிச்சுட்டு வந்தோன்னு அப்படியே சொல்லிடுவானான்னு அவன், ஏதோ ஒரு வஸ்திரத்தை தரிச்சுப்பானோ ஒன்னும் ரெண்டு சின்ன காரியமா ஏதாவது இருக்க முடியும் அவனுக்கு. அதனால அந்த கிரமத்துல பாருங்கோ, நடுவில் ஏதாவது இருக்கலாமே, இதுக்கு விரோதம் இல்லாம இருக்கணும். அவ்வளவுதான், போஜனத்துக்கே விரோதம் இல்லாம இருக்கு. அதே மாதிரி பிராணஸ்தேஜதி அப்படின்னு சொன்னாக்க பிராணனாலும் தேசர சேர்றது, அது எப்படி சேரும் அப்படின்னா ஆத்மாவோட சேர்ந்து அந்த ஆத்மாவானது பூதசூக்மான கிரகிச்சுண்டு அப்படி போறது. இதுல என்ன விரோதம் இருக்கு? அதற்கு உதாரணம் தான் தேஜஸ் பிராப்திஸ்த. அந்த தேஜஸ் அடையிறதுன்றது எப்படி வரும் அப்படின்னா கங்கா நிபத்தித்த யமுனா சாகர பிராப்திவது. அது வந்து சொல்றது யமுனா சாகரம் கச்சதி அப்படின்னு சொன்னான். இதுல யமுனையானது சாகரத்தை அடையிறது அப்படின்னு சொல்றோம். அது எப்படின்னா யமுனாயாக மத்திய கங்காயா மந்தகதா, அது எல்லாரும் உச்சுண்டதுதான். யமுனா நதியானது கங்கையில சேர்ந்துடுறது, அதன் பிறகுதான் சமுத்திரத்துல போய் சேர்றது, அது எல்லாருக்கும் தெரியுமே அது. அதனால கங்கையோட சேர்ந்த அல்லது யமுனாவோட சேர்ந்த, யமுனையோட சேர்ந்த கங்கையானது எப்படி சாகரத்தை அடையுமோ அந்த மாதிரி ஆத்மாவோட சேர்ந்த பிராணனானது இந்த தேஜஸை அடையிறதுன்னு சொல்றோம். அதனால தேஜ பிராப்திஸ்த கங்கா நிபத்தித்த யமுனா சாகர பிராப்திவது சார். அந்த திருஷ்டாந்தம் இருக்கிறதுனால அந்த கிரமத்துல தான் போகணும், அதனால விரோதமே கிடையாது. இதனால என்ன எடுத்து அனைத்து சுருதிகளுக்கும் ஐகரசியம் சாமரஸ்யம் சொல்லிட்டோம், எல்லா சுருதிகளும் அழகா அன்வயிச்சுடுத்து அதையும் சொல்லி முடிச்சுட்டோம். அதே மாதிரி பூர்வபக்ஷ சொன்னதையும் ஒத்துட்டோம், சித்தாந்தி சொன்னதையும் ஒத்துண்டாச்சு. இந்த கிரமத்துல போறது ஆத்மாவோட சேராம வெறும் பூத சுக்மத்தோட போய் என்ன பண்றது? அது ஆத்மா இருந்தாதான் பிராணனை தரிக்க முடியும், இந்திரியங்களை தரிக்க முடியும், பூத சுக்மத்தை தரிக்க முடியும். எல்லாமே ஆத்மா இல்லாம இருக்காதே, ஆத்மா அவைகள் இல்லாம இருக்க முடியும், ஆனால் ஆத்மா இல்லாம இவைகள் இருக்காது. ஆகவே இந்த கிரமம் தேவை. அதனால இந்த அதிகரணத்துல அத்தியக்ஷாதிகரணம்னு இதுக்கு பேரு. இதுல இந்த கிரமம் இத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார் சுவாமி. இந்த ஸ்லோகம் பாருங்க, பிராணஹ சைகாதசாட்ச ததனு நிவிசதே தேஜசித்தம் ஸ்ருதத்வாத் மத்யேன்ய பிராத்யக்லுப்தௌ ஸ்ருதிஹதிரிதி சேத் ந ஆத்மயோகஸ்ய சோக்தே பிராணஸ்ய ஸ்வாத்த ஜீவே மிலதி நிஜதனோ உத்ருதைர் பூத சூக்ஷ்மைஹி தேஜஸ் பிராப்திஶ்ச கங்கா நிபதித யமுனா சாகர பிராப்திவஸ்யாத். இந்த அதிகரணத்துல இதுலயும் ஒரே ஒரு சூத்திரம் தான், அந்த சூத்திரத்தையும் சேர்த்துள்ளோம். சோத்யக்ஷே ததுபகமாதிபியஹ அப்படின்னு சூத்திரம். சஹ இந்த பிராணனானது அத்யக்ஷே, அத்யக்ஷன்னா என்ன அர்த்தம்? நிர்வாகக்கன் அர்த்தம். அதாவது எல்லா இந்திரியங்களுக்கும் தலைவன், நிர்வாகக்கன், அவனுக்கு அதீனமா தான் இருக்கு. ஏன்னா அந்த வாக்கியம் ஒண்ணு இருக்கு, சகாரணம் கரணாதிபாதிபகா அப்படின்னு இருக்கு. கரணம்னா இந்திரியங்கள், பிராணங்கள், உடம்பு இவைகள்லாம். இதுக்கு அதிபன் கரணாதிபன் யாருன்னா ஜீவாத்மா, அவனுக்கு அதிபன் பரமாத்மா, கரணாதிபாதிபகா அப்படின்னு இருக்கு. அதனால அத்தியக்ஷன்னாக்க தலைவன், அதாவது எல்லா இது இந்திரியங்களுக்கு பிராணங்களுக்கு இவன் தான். அது
பரமாத்மா சர்வ அதிபதி. ஆனால் பொதுவா லோகத்துல நம்மளாம் இந்திரியத்துக்கு தான் அதிபதியான, என் கண்ணால் பார்க்கறேன் காதால் கேட்கறேன்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையோ, அதனால இது. ஆகவே சகா அந்த பிராணனானது அத்தியக்ஷே, அத்தியக்ஷம் அதாவது கரணாதிபனா இருக்கக்கூடிய ஜீவனிடத்தில் சம்பத்தியதே சேருகின்றது. ஏன் தது உபகமாதிபியா அப்படின்னு இருக்கு. உபகமம் சேர்தல் ஆதிசப்தத்தினால இந்த ஒன்னா கிளம்புறது, ஜீவனோடு சேர்ந்து கிளம்புறது. மூணாவது ஜீவனுடைய பிரதிஷ்டையினால இதுக்கும் பிரதிஷ்டை உண்டாகிறது. இந்த மூணும் இருக்கு. அதை அப்பவே சொன்னோம், ஏவமேவைமம் ஏவமேவேமம் ஆத்மானம் அந்த காலே சர்வே பிராணாக அபிசமாயந்தி. இது ஜீவனை சென்றடைகின்றது அப்படின்றதுக்கு பிரமாணம் உபகமம். ஆதிசத்துவத்தினால சொல்லப்பட்ட உத்கிராந்தி, சமுத்கிராமந்தம் பிராணக அணுஉத்கிராமதி அப்படின்னு சொன்ன உத்கிராந்தி, ஜீவனை தொடர்ந்து இவனும் கிளம்புற இந்த பிராணனும் கிளம்புறதுன்றது. மூணாவது பிரதிஷ்டை, அதாவது ஜீவனோட சேர்ந்து பிரதிஷ்டை. எப்படின்னாக்கா கஸ்மின் உத்கிராந்தே உத்கிராந்தோ பவிஷ்யாமி கஸ்மின் வா பிரதிஷ்டிதே பிரதிஷ்டாஸ்யாமி அப்படின்னு இருக்கு. அதனால யாரு கிளம்பினா நானும் கிளம்பிடுவேன், யார் பிரதிஷ்டையை அடைந்தால் நானும் பிரதிஷ்டையை அடைவேன், அதான் நிலைபெற்று இருப்பேன் அப்படின்றது கேட்கறது. ஜீவன் கிளம்பினா நீயும் கிளம்பிடுவ, ஜீவன் நிலைபெற்று இருந்தா நீயும் நிலைபெற்று இருப்ப அப்படின்னு நீங்க சொல்றது. அதனால அந்த கிரமத்துலதான் பார்க்கணும். ஆகவே எந்த சுதிக்கிரமமோ அதுவோ இதுவோ எந்த விரோதமும் இங்க இல்லவே இல்லை, எல்லாம் சரியா போயிடுச்சு. சித்தாந்தத்துல எல்லாமே சரியா போயிடுச்சு. அதனால இப்போ மூணு அதிகரணம் வந்துடுச்சு. முதல் அதிகரணம் வாக் அதிகரணம், வாக் இந்திரியம் வாக் முதலான இந்திரியங்கள் அனைத்தும் மனதை அடைகின்றன, இது முதல் அதிகரணம். இரண்டாவது அதிகரணத்துல மனதானது அனைத்து இந்திரியங்களோடு கூட முக்கிய பிராணனை அடைகின்றது. முக்கிய பிராணன் அனைத்து இந்திரியங்களுடன் மனத்துடன் மனதோடையும் சேர்ந்துண்டு ஜீவனை அடைந்து தேஜஸை சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அழகான உதாரணங்களோட முடிச்சுட்டார். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ அசுத்ர பரம்பராயே நமஹ.